ஆன்லைன் ரம்மி அது என்னென்னு ரம்மின்னா என்னென்னு பார்த்தோன்னா சூதாட்டம் அதாவது சீட்டு ஆடுறது தான் ஆன்லைன் ரம்மி இதுவே சீட்டுக்கட்டை வச்சு ஒரு நாலு பேர் உட்காந்து ஆடுனா அதுக்கு அலோடு இல்லை போலீஸ் வந்துட்டு கேஸ் போட்டு அவங்கள கூப்பிட்டு போயிடுவாங்க ஆனால் மொபைலில் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு டீசெண்டாக ஆடுறது வந்துட்டு ஆன்லைன் கேம் அதுக்கு கவர்மெண்ட் என்ன விளக்கம் கொடுக்குது அப்படின்னா இது வந்துட்டு ஸ்கில்டு கேம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லுது இந்த ஆன்லைன் ரம்மி ரொம்ப நாளாகவே இருந்தாலும் இப்போ தான் அது ரொம்பவே பேசும்படியாக இருக்குது ஏன்னா வரக்கூடிய விளம்பரங்கள் அந்த மாதிரி நீங்கள் எந்த சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டாலும் ஃபேஸ்புக்காகட்டும் யூடியூப் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வரக்கூடிய நிறைய ஆடில் ஃபர்ஸ்ட் ஆடு இது தான் அது மட்டும் இல்லைங்க ஒரு பெரிய நடிகர் வந்துட்டு இதுக்கு ப்ரொமோட் பண்ணுறாரு அதுவும் இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு இதை ப்ரொமோட் பண்ணி எவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்க ஸோ இந்த கேம் விளாடி பணம் சம்பாரித்தவங்க இருக்காங்கன்னு பார்த்தா அது ரொம்பவே கம்மி தான் பணம் சம்பாரித்தவங்களை விட பணத்தை இழந்தவங்க தான் ரொம்ப அதிகம் அந்த பணத்தை இழந்தது மட்டும் இல்லைங்க அவங்க உயிரையும் இழந்திருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடலூரில் அருள் ஒருத்தவர் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துலேருந்து எழுபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் லாஸ் ஆகிட்டு அவரும் அவங்க அம்மாவும் மருந்து குடிச்சு இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸில் பார்த்தோம் அதுக்கப்புறம் மதுரையில் ஒரு தம்பதி கவனம் மனைவி ரெண்டு பேருமே இதில் லாஸ் ஆகிட்டு அவங்களோட வீட்டில் எதிரில் எதிரில் பார்த்தா மாதிரியே தூக்கு போட்டுட்டு இறந்தாங்க அப்படின்ற நியூஸும் வந்தது இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஆந்திராவில் ரெண்டு சின்ன பசங்க ஆறு லட்சம் வரைக்கும் இந்த கேம் விளையாடி லாஸ் ஆகிட்டு அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூசைட் பண்ண கேஸ்கும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் ஸோ இதுக்கெலாம் யாருங்க பொறுப்பு என்ன தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேனா ஆசை ஆசை மட்டும்தாங்க இதுக்கு காரணம் நம்மளோட ஃபோன்லேயே ஆகட்டும் மெசேஜ் ஆகட்டும் கண்டினியூஸாக அவங்க சைடில் வந்துட்டு என்ட்ரி போனஸ் வந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் என்ட்ரி போனஸ் வந்துட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளை அந்த கேமை விளாட வச்சு ஸ்டார்டிங்கில் நம்ம கொஞ்சமான அமௌண்ட் மட்டும்தான் போட்டு விளையாடுவோம் ஸோ அப்படி அந்த மாதிரி கொஞ்சமான அமௌண்ட் விளையாடும்போது போது நம்மளை வின் பண்ண வச்சு கொஞ்சம் 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 கொஞ்சமாக அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி விளையாட வச்சு அந்த கேமுக்கு நம்மளை அடிக்ட் ஆகிட்டு பெரிய அமௌண்ட் போட்டு கட்டினா வின் பண்ணலான்ற ஒரு ஆசையை காமிச்சு அவங்களோட வியாபாரத்தை பெருக்கிக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இழப்புக்களுக்கெலாம் அரசு என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரியல நான் சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி தற்கொலைகள் அது வந்துட்டு மிக கம்மி நமக்கு தெரிஞ்சது மட்டும்தான் அது தெரியாதது இன்னும் எவ்வளவோ இருக்குது அசாம் ஒடிசா கேரளா அப்படின்ற நிறைய ஸ்டேட்டில் வந்துட்டு இதை ப்ளாக் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்மளோட தமிழ்நாட்டில் இது கண்டினியூஸாக நடந்துகிட்டே தான் இருக்குது இப்போ சைனீஸ் ஆப்பை பிளாக் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு கேம்லிங் மாதிரியான அப்ளிகேஷன்களையும் கவர்மெண்ட் வந்து தடை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் ஆன்லைன் ரம்மி உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டு கேமை அதாவது இந்த ஸ்கில்டு கேமை விளையாடலாமா விளையாட வேண்டாமான்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க தேங்க் யூ